பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம அந்த கேரியர் எடு. உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா. என்ன அந்த ஊமை வீடு எங்க இருக்கு? அந்த தெரியுது பாரு, ஒரு மரம். ஆமா, அங்க போய் எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேர கடைக்கு போவேன், ரெண்டு மூலம் மல்லிகைப்பூ வாங்குவேன், காலே கால் கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நான் பாட, இப்படியே பொழுது போக வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்போம். வேண்டாம், நீயும் செஞ்சு பாரு. அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா. இந்த கரும நின்றடி அடிக்கிற இவனோட சாவகாசம் வச்சிருக்கு. உங்களுக்கு நான் இவன் கூட சவகாசம் வச்சிட்டு இருந்தான் அப்படின்னு இந்த நாய் சொல்லிச்சா? ஏண்டா என்ன மேல எந்திரிக்கிறேன்? என்ன நடந்தது? நீங்களே சொல்லுங்க. எதுக்கு நான் அடிக்கிறீங்க? இப்படிதான் கம்முனாட்டி, உங்க சம்சாரம் உங்க அளவுக்கு இல்ல. ஆமா, உயரம் கொஞ்சம் கம்மி. இப்ப அதுக்கு என்ன? நீங்க எவ்வளவு நல்லவர். மேல நீங்க என்ன சொன்னீங்க? என் சம்சாரம் ஆத்தங்கரைக்கு வருதுன்னா பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா வருவான்னு சொன்னீங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வரமாட்டேங்கிறாங்க. இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிஞ்சாலும் நான் பாத்துக்கிறேன். இவங்க வரல. செத்துக்கிட்டு போக போறா. குழந்தை பையனை போட்டு எருமி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, அப்படி என்னையா தப்பு? என்ன மாதிரியா கேள்வி கேட்டாங்க? வாயில குளுக்கட்டையா வச்சிருக்க, இன்னும் சொல்லுடா. வாயில எதுக்கிட்ட குளக்கட்டையும் வச்சிருக்க? என்னத்து காட்டானுங்க? அவங்கதான் கேட்டு தெரிஞ்சுங்க. ஆனா ஒண்ணு, ஆனா ஒண்ணுதாங்க, ஆவனா தான் ரெண்டு. இனிமே அவங்க கிட்ட துணி கொடுத்து அனுப்பிச்ச, நீ ஊர்ல இருக்க. என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணலன்னு ஏன்டா ஊரே உதைக்கி வருது? இது என்னண்ண? எலுமிச்சம் பழம். இதுக்கு முன்னாடி எலுமிச்சம் காய். இது என்னண்ண? வாழைப்பழம். இதுக்கு முன்னாடி வாழைக்காய். இது என்னண்ண? மாம்பழம். இதுக்கு முன்னாடி மாங்காய். இது என்னண்ண? தேங்காய். இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. என்ன நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. நீங்க இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாரு, இங்க ஒரு கழுத குத்த வச்சு உட்காந்துட்டு வாய கிண்டது. முதல்ல நான் கேக்குற பதில் சொல்லுங்க. என்றா வாங்க? அது என்ன? வாங்க. அது எனக்கு கூப்பிட்ட அண்ணே, ஒரு சின்ன சந்தேகம். அது என்ன அழிச்சு வாயா? தண்ணி எப்படி உண்டாகுது? அது மாரத்துல இருந்து உண்டாகுது. மானத்துல இருந்து எங்க வருது? மலை மேல வருது. மலையில இருந்து எங்க வருது? பள்ளத்துக்கு வருது. பள்ளத்துல இருந்து எங்க போகுது? ஆத்துக்கு போகுது. ஆத்துல இருந்து எங்க போகுது? கடலுக்கு போகுது. கடலுக்கு போகுதுல? இத குடிங்க. இன்னைக்கு இதுல இதே தண்ணி தானே கடலுக்கு போகுது?
போடுவ உனக்கு ஏதாவது தெரியாதா? இந்த சின்ன புள்ளுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலங்கிறிய. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவு இல்ல. உன்னையா தேத்தலான்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்காந்துருக்கிய. மட சாம்பிராணி தெரியுதாடா? ஏண்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகிற சொல்றா? அடங்க ஒக்க மக்கள் அழுதா விட்டுவனா சொல்றா? ஏய் 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 குழந்தை பையா, நீ அங்க தடி குடுத்தான்னு ஊரே பேசிக்கிறாங்க, இங்க குப்பர் படுத்துட்டு என்ன பண்ற? அவர் தடி குடுத்தாங்க நான் மாட்டிக்கிட்டேன். அண்ணே உட்காருங்க. அண்ணே புல்லு தடிக்க விட்டு பயில்வான் விடுதான் சொன்னாங்களே, அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்றா இது என்னண்ணே? புல்லு. இப்ப இப்பவும் புல்லுதான். இப்ப நீ ஏன் சொல்ற கோட்ரு? இப்ப பாருங்க, இது மறுபடியும் புல்லுண்ண, இது மறுபடியும் ஆப்புண, இது மறுபடியும் கோட்ருண. இது என்னன்னு சொன்ன? முழு புல்லுண்ண. முழு புல்லு? இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா? இது அற அற. இப்போ காலு ஆராய்ச்சி முத்தி போய் கோமண தூரி இருப்பான். உன் நிலைமை என்ன ஆகிருக்கும்? ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாடுறான். ஒன்றரை வேட்டினா மூட்டை ஆத்து வரையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒன்னே கால் வேட்டி வாங்கிட்டு போறா. இப்ப என்ன பண்ண? இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா, வாடா. அண்ணா என்னண்ணா ரொம்ப கோபமா வர்றீங்க? சட்டையா இது பின்ன இது அன்றாயிருங்களாண்ணா? நீ என்ன சட்டையா தேய்ச்சிருக்க? ஒரே சுருக்கமா இருக்குது. இந்த சட்டையை போட்டு பொண்ணு பார்க்க போனா பொண்ணு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாயா? ஓ, இந்த சட்டையில் இருக்கிற சுருக்கத்தை பார்த்துட்டு தான் பொண்ணு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டா? எங்க உங்க மூஞ்சிய கொஞ்சம் காட்டுங்க. இந்த சுருக்கத்தை பார்த்தா எவ்வளவுடா பிடிக்கும்? இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு வச்சுட்டு நீங்க எல்லாம் பொண்ணு பார்க்க போறீங்க? டேய், இந்த சுருங்குற மூஞ்சிய கழட்டி எங்கிட்ட குடுத்துட்டு போ. வெள்ளாவில் வச்சு ஒவ்வொரு மண்ணு போட்டு புடிஞ்சு நல்லா இஸ்திரி போட்டு கொடுக்குறேன். இனிமே சட்டை கிட்ட தேக்க வந்த கழுவி விட்டு கட்டி கொடுப்பா. இந்தியாவில் சட்டை எதுக்கு போடுறேன்னு தெரியாம அலையறானுங்க. அசகி அசகி. இந்த பொண்டாட்டிகளே இப்படித்தான், மூணு முடிச்சு போட்டா வரமாட்டாளுங்க. இனிமே ரெண்டு முடிச்சு தான் போடணும். கூப்பிங்களா மாமா? கூப்பிடலடி, கூப்பாடே போட்டேன். நான் கூப்பிட்டது ஏழு வீடு தாண்டி எட்டாவது வீட்டுக்கு எருமை கண்ணு போட்டுருச்சு. ஒப்ப உனக்கு வச்ச பேரு மூக்காயி. நான் ஏன் வாசிக்கனு வச்சு தெரியுமா? மிஸ்டர் வள்ளூரோட மிஸ்ஸஸ் வாசிக்க தெரியுமா? தெரியாது மாமா. தெரிஞ்சுக்க. அந்த அம்மா ஒரு நாள் கிணத்துல தண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப வள்ளுவர் வாசகின்னு குரல் கொடுத்தாரு. அந்த அம்மா வாளிய அப்படியே விட்டுட்டு என்னங்க மாமான்னு வந்து கேட்டுச்சு. அஞ்சோ, வாளி கிணத்துல விழுந்திருக்குமே. விழல, அப்படியே அந்தரத்தில் நின்னது. அதுக்கு காரணம் அந்த அம்மா புருஷ மேல வச்சிருந்த பக்தி. அப்படி பொண்டாட்டினா அப்படி இருக்கணும். நீங்களும் தான் பொண்டாட்டின்னு இருக்கீங்களே. உங்க பேரை சொன்னாலே போதும், தரையில் இருக்கிற வாளி தம்பி கிணத்துக்குள்ள தானா குதிக்குது. இனிமே நான் கூப்பிட்ட உடனே நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு வந்து என்னங்க மாமான்னு கேட்டுட்டு தான் போகணும். புரியுதா? சரிங்க. என்ன சொல்றீங்க? போடே. சே, எங்க போச்சு இந்த வேலைக்கார நாய்களை காணோம்? என்ன சொரி நாய்ங்க எல்லாம் லைன் கட்டி போறீங்க? தங்கச்சிக்கு இட்லி கொடுக்க போறேன்னு. எப்போ இட்லி ஜன்னல தான் கொடுப்பீங்க? இன்னைக்கு என்ன வீட்டுக்குள்ள வேலை சேர்ந்து மூணு மாசம் ஆச்சுன்னு. தங்கச்சி இன்னும் முழுசா பார்த்தது இல்ல, அதனால உழைச்சு வசப்பட்டேன்னு. முழுசா பார்த்தா நீ என்ன பண்ணுவே? வசப்படுறதுக்கு உணர்ச்சியே எல்லாம் பண்ணிடுவோம் மகன. எப்பவும் போல தங்கச்சிக்கு ஜன்னல் இட்லி கொடுத்துட்டு கழுதிங்க படுக்கிறது போய் படுத்துங்க. போடா பாங்கடா. என் தங்கச்சிக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல மாப்பிளை பார்த்து அமெரிக்காவில கல்யாணம் பண்ணி ஆப்பிரிக்காவில ஃபர்ஸ்ட் எய்ட் நடத்தி சைனாவில பிரசவம் பார்க்கலான்னு இருக்க இந்த சொரி நாய்கள் லவ்ஸ் பண்ண பாக்குது.